ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி வீட் சமையல். இன்றைக்கி நம்ம நெத்திலி வச்சு நெத்திலி ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி மீனோட அந்த தலையும் வாலையும் நல்லா வந்து கிள்ளிட்டு, நல்லா வந்து ஒரு அரை ஏழு தடவை நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நெத்திலி கருவாடை அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுன்னா அது நல்லா உடஞ்சி போயிடும். இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து கருவேட்டில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்துட்டு அப்புறமா கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இல்லைன்னா திரும்ப கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். அப்படியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை நல்லா வந்து கொஞ்சம் வேக வைக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மேலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லா வந்து ஃப்ரை ஆகும், நல்லா வெந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ 10-15 நிமிஷம் அடுப்பிலே வச்சிங்கன்னா நம்மளோட நெத்திலி கருவாடை ரெடி ஆயிடுச்சு.